ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். கொஞ்சம் கவனமாக இந்த பதிவை நீங்கள் பார்க்கணும். நாம் இந்துவாக பிறந்துட்டோம். இந்து மதத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். நம்மளுடைய கடவுள்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். அப்போ நம்மளுடைய புராணங்கள் சொல்கிறதையும் இதிகாசங்கள் சொல்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயந்தான் மன்வந்திரம் அல்லது மனுமந்திரம். இது ஒரு காலக்கணக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரம்மன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனை படைக்கிறார். அவர் பெயர் வந்து சுவயாம்பு மனு. அந்த மனுலேருந்து வந்ததுனால தான் நாம் மனிதர்கள், மனுஷன், மனுஷி அப்படின்னு அழைக்கப்படுறோம். அப்புறம் பிரம்மன் வந்து சதரூபை அப்படிங்கிற ஒரு பெண்ணை படைக்கிறார். இப்போ இந்த சுவயம்பு மனுவும் அந்த சதுரூபையும் திருமணம் செஞ்சு ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு மகள்கள், அதில் ஒரு பெண் தான் பிரசூதி. அவளை தான் தட்ச பிரஜாபதிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்களுக்கு 60 பெண்கள் பிறக்கிறாங்க. அவங்க மூலமாக பல வம்சங்கள் விருத்தியாகுது. இதை முன்னாடியே கொஞ்சம் பார்த்தோம், பின்னாடி இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். இப்போ மனுவுக்கு வருவோம். இந்த சுவயம்பு மனுவுடைய காலகட்டம் தான் ஒரு மன்வந்திரம். இது மாதிரி 14 மன்வந்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் ஒரு மனு இருப்பார். ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் ஒரு இந்திரன் இருப்பார். அடுத்த மன்வந்திரம் வரும்போது அந்த மனு மாறிடுவார். அந்த இந்திரனும் வேறு இந்திரன் வருவார். ஒவ்வொரு மன்வந்திரமும் அந்த காலத்துக்குரிய மனுவுடைய பெயராலேயே வழங்கப்படுது. அதாவது 14 மன்வந்திரங்கள். ஃபஸ்ட்டு வந்து சுவயாம்பு மனு, அடுத்தது ஸ்வரோசிஷம், அதுக்கப்புறம் உத்தமம், தாமசம், ரைவதம், சாக்சூசம், வைவஸ்வதம், சாவர்ணி, தக்ஷ சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, ரௌஷிய தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி, இப்படி 14 மன்வந்திரங்கள். சரி, இந்த மன்வந்திரங்களுக்கு எது அடிப்படை? யுகங்கள். யுகங்களுக்கு அடிப்படை வருடங்கள். அதாவது 432,000 வருடங்கள் ஆண்டுகள் கொண்டது கலியுகம் அப்படிங்கிறாங்க. பிரமிப்பாக இருக்குல்ல, இந்த கலியுகத்துக்கு மட்டும் 432,000 ஆண்டுகளாம். ஆனால் இதுக்கே பிரமிச்சுட்டா எப்படி? இன்னும் நிறைய இருக்கே. கலியுகத்தை போல் 2 துவாபர யுகம், அது வந்து 864,000 வருடங்கள். கலியுகத்தை போல் 3 திரேதா யுகம். அதனால் 432,000 × 3 12,96,000 ஆண்டுகள். கிருதயுகம் வந்து கலியுகத்தை போல் 4 அதாவது 432,000 × 4 17,28,000 ஆண்டுகள். இந்த 4 யுகங்கள், கலியுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கிருதயுகம், இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது தான் ஒரு சதுர்யுகம் அல்லது ஒரு மகாயுகம். இதனுடைய மொத்த வருடங்கள் 43,20,000 வருடங்கள். இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் உள்ள வருடங்களை கூட்டினா 43,20,000 ஆண்டுகள். இந்த மகாயுகத்துக்கு இத்தனை வருடங்கள் இருந்ததுன்னா இது போல் 71 மகாயுகங்கள் சேர்ந்தது தான் ஒரு மன்வந்திரம். அதாவது 71 × 43,20,000 ஆண்டுகள் ஒரு மன்வந்திரம். அதாவது 30,67,20,000 ஆண்டுகள். ஓகேயா? இப்போ 14 மன்வந்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த 14 மன்வந்திரங்களை உள்ளடக்கியது தான் ஒரு கல்பம். அதுதான் பிரம்மனுடைய ஒரு பகல். இந்த 14 மன்வந்திரங்கள் இன்ட்டு 71 மகாயுகங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு 14 × 71 = 994 மகாயுகங்கள். ஒவ்வொரு மன்வந்திரத்துக்கும் இடையில் ஒரு சந்தியா காலம்னு இருக்கும், இடைவெளி காலம். அது வந்து 15 இடைவெளி காலங்கள் உண்டு. அதனுடைய கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா 6 மகாயுகங்கள் வரும். ஸோ 994 + 6 1,000 மகாயுகங்கள் ஒரு பிரம்மனுடைய கல்பம். பிரம்மனுடைய கல்பம் வந்து 1,000 மகாயுகங்கள். அதில் இந்த 14 மன்வந்திரங்கள், 994 மகாயுகங்கள் ப்ளஸ் இடைப்பட்ட சந்தியாகாலம் 6 மகாயுகங்கள், ரெண்டும் சேர்த்து 1,000 மகாயுகங்கள் பிரம்மனுடைய ஒரு பகல். அதுதான் ஒரு கல்பம்.
அப்போ இந்த 1000 மகா யுகங்களுடைய மொத்த வருடங்கள் எத்தனை? ஒரு மகாயுகத்துக்கு 43,20,000. அப்போ 1000 மகாயுகங்களுக்கு 432 கோடி வருடங்கள். இந்த 432 கோடி வருடங்கள் தான் பிரம்மனுடைய ஒரு பகல் நேரம். இங்கே பிரம்மனுக்கு நாள் அப்படிங்கிறது பகல் தான், இரவில் எந்த வேலையும் நடக்கிறதில்லை, அதனால் அது கணக்கில் கிடையாது. ஸோ ஒரு நாள் அப்படிங்கிறது 432 கோடி வருடங்கள், ஒரு கல்பம். அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை நாட்கள்? பிரம்மனுக்கும் 30 நாட்கள், அதாவது 30 கல்பங்கள். அப்போ பிரம்மனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கல்பம் வீதம் 30 கல்பங்கள் இருக்குது. 30 கல்பங்கள் சேர்ந்தது ஒரு மாதம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் வேணும் இல்லையா? அப்போ 12 × 30 360 கல்பங்கள் ஒரு வருடம், பிரம்மனுடைய ஒரு வருடம். அது மாதிரி 100 வருடங்கள் பிரம்மனுடைய ஒரு ஆயுள். அதாவது 432 கோடி வருடங்கள் இன்ட்டு 360 கல்பங்கள் இன்ட்டு 100 பிரம்மனுடைய வருடங்கள், 432 crores இன்ட்டு 360 × 100, தட் இஸ் ஈக்குவல் டு 1,52,52,000 கோடி வருடங்கள். அதாவது 1.5 கோடி வருடங்களுக்கு மேலாக பிரம்மனுடைய ஆயுள். என்னாகும்? அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டு அண்ட சராசரங்களும் அழிந்து பிரம்மனும் விஷ்ணுவுடைய நாபிக்குள் ஒன்றி விடுவார். அதுக்கப்புறம் வேறு முட்டை தோன்றும், அது உடஞ்சி வேறு பிரம்மன் வருவார், அதுக்கப்புறம் வேறு அண்டம் அப்படியே உருவாகும். இது ஒரு சுழற்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நாம் எந்த கல்பத்தில் இருக்கோம்? 30 கல்பங்கள் சொன்னோம். வாமதேவ கல்பம்னு ஆரம்பிக்கும், ஸ்வேத்தவராக கல்பம்னு அடுத்தது. வாமதேவ கல்பம், ஸ்வேத்தவராக கல்பம் அப்படியே ஆரம்பித்து சத்திய கல்பம், ஈசானிய கல்பம், அதுக்கப்புறம் வந்து நரசிம்ம கல்பம், அதுக்கப்புறம் வைகுண்ட கல்பம், லக்ஷ்மி கல்பம், சாவித்திரி கல்பம், கௌரி கல்பம் அப்படி போய்கிட்டே இருக்கும். கடைசியில் பிதிர்கல்பம் அப்படின்னு போய் 30 கல்பங்கள் முடியும். இந்த 30 கல்பங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் டீட்டெயிலாக பார்த்துக்கங்க. இப்போ நாம் வந்து பிரம்மனுக்கு 51 வயதாகுதான், ஒவ்வொரு வருஷத்துக்கும் 360 கல்பங்கள் சொன்னாலே, அதுபடி பிரம்மனுடைய 51வது வயது தொடக்கத்தில் நாம் 2வது கல்பத்தில் இருக்கோம். ஸ்வேத்தவராக கல்பம், அதில் 7வது மனு, வைவஸ்வத மனு. ஸ்வேத்தவராக கல்பத்தில் வைவஸ்வத மனுவில் 28வது மகாயுகத்தில் இருக்கோம். 28வது மகாயுகத்தில் 3 யுகம் முடிஞ்சிருச்சு. கிருதயுகம் போயிடுச்சு, திரேதாயுகம் போயிடுச்சு, துவாபர யுகமும் முடிஞ்சிருச்சு, இப்போ கலியுகத்தில் இருக்கும். சரி, இந்த கலியுகம் எப்போ பிறந்ததான்? கிருஷ்ணர் இறந்த அடுத்த நாள்லேருந்து இந்த கலியுகம் பிறந்தது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. மிகப்பெரிய வாணிகள் அறிஞர் வராகமிகரர் குப்த பேரரசில் விக்ரமாதித்தன் கிட்ட நவரத்னங்களில் ஒருத்தராக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறார்? கிமு 2449 இந்த கலியுகம் பிறந்ததாக சொல்கிறார். அதுக்கும் ஒருபடி மேலே ஆரியப்பட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய வாணியலாளர். அவர் என்ன சொல்கிறார்? கிமு 3102 பிப்ரவரி 18 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கலியுகம் பிறந்ததுன்னு ரொம்ப துல்லியமாக சொல்கிறார். இதை பல பேர் அப்படியே ஏற்றுக்கிறாங்க. அதன்படி பார்த்தா 3102 அது தொடங்குச்சுன்னா இன்றைக்கி 2023, ரெண்டும் சேர்த்தா 5125, அதாவது கலியுகத்தின் 5125வது ஆண்டில் நாம் இருக்கிறோம். ஓகேயா? இது இந்த காலக்கணக்கு. சரி, இந்த மனுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மனு உருவாக்கிய சாஸ்திரம்னால் மனு சாஸ்திரம், மனு தர்மம் அல்லது மனு சாஸ்திரம். அது 2000 செயல்களுக்கு மேலே அதில் இருக்குது. மனிதர்கள் வாழ வேண்டிய நெறிமுறைகளை, அரசியல் சட்டத்திட்டங்கள், சமூக நீதி நெறிகளை அது ரொம்ப அழகாக விளக்கி சொல்லுது. ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழணும்னு சொல்லுது. இதில் பல இடைச்செருகல்கள் இருந்ததுனால அது பல கான்ட்ரோவர்ஷியல் விஷயத்துக்கும் போயிடுச்சு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். சரி, இப்போ மனுவிலேருந்து வந்தது மனிதன், அந்த மனு உருவாக்கியது மனு சாஸ்திரம், இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி நம்ம தெரிஞ்சிக்க வேண்ட பல முக்கியமான விஷயங்கள் இன்னும் சூரிய வம்சம், சந்திர வம்சம், இதிகாசங்கள், மகாபாரதம், ராமாயணம், எக்கச்சக்க விஷயங்கள் இந்த புராணங்களில் இருக்குது. நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது வரைக்கும் பை.